சர்வதேச தொடர்பு சவுக்கு வழக்கில் முக்கிய திருப்பம். ஆல் வெளியே வரவே முடியாதாமே. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் விமர்சகராகவும் ஊடகவியலாளராகவும் இருந்து சவுக்கு டாட் நெட் மற்றும் சவுக்கு ஆன்லைன் உள்ளிட்ட தளங்களை நடத்தி அதில் அரசியல் தளங்களில் ஏற்படும் சம்பவங்கள் குறித்து பதிவு செய்து முக்கிய கருத்துக்களை தெரிவித்து வந்தவர்தான் சவுக்கு மீடியா எனும் ஊடகத்தின் தலைவரான சவுக்கு சங்க. இவர் தொடர்ந்து அரசியலில் ஏற்படும் சம்பவங்களை முன்கூட்டியே நடக்கவிருப்பதை கூறி அந்த சம்பவங்கள் நிஜமாகவே நடக்கும் அளவிற்கு பலமுறை நடந்தது என்பது மறுக்க முடியாத ஒன்றாக இருந்துள்ளது. மேலும் இவர் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைத்து வந்ததும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில் காவல்துறையின் உயரதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கோவை சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் புகார் அளித்ததை தொடர்ந்து ஐபிசி பிரிவுகள் 294 பியின் கீழ் தகாத வார்த்தை பேசுதல், 509 சட்டத்தின் கீழ் பெண்களை அவதூறாக பேசுவது, 353 சட்டத்தின் கீழ் அரசு அதிகாரிகளை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி அவர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 67 கீழ் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் போன்ற வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது போலீசார் பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ஏற்கனவே பலமுறை இவரிடம் ரகசிய விசாரணைகளும் போலீசார் மேற்கொண்டு வந்தனர். மேலும் சவுக்கு சங்கரை கைது செய்யும் பொழுது அவருடன் 2 நபர்கள் இருந்ததாகவும் அவர்களிடம் இருந்தும் சவுக்கு சங்கர் காரில் இருந்து கஞ்சா பறிமுதல் செய்ததாகவும் 1/2 கிலோ அளவிற்கு கஞ்சா சவுக்கு சங்கரின் காரில் இருந்ததாகவும் பழனி செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் சமீபத்தில் சவுக்கு சங்கரை போலீசார் வேனில் அழைத்து வரும்போது கை உடைந்து போன நிலையிலும் அடித்து அதை மற்றொரு போலீசார் வீடியோ எடுத்து ஷேர் செய்ததாகவும் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் சமீபத்தில் பேட்டியில் கூறியிருந்தார். இதுவும் சமீபத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு பிரச்சனையில் சவுக்கு சங்கரின் பெயர் அடிபட்டுள்ளது. அது என்னவென்றால், இந்த நிலையில் சினிமாவில் நடிக்கும் நடிகர் மற்றும் நடிகைகள் மேலும் பல பிரபலங்களுக்கு கொக்கைன் சப்ளை செய்வதாக பரணி மற்றும் சையத் நிவாஸ் ஆகிய இருவரையும் சமீபத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்து சிறையில் அடைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் புதுச்சேரி அருகில் உள்ள ஆரோவில் சமீபத்தில் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த லியோனார்டு நபரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 3 லட்சம் மதிப்புள்ள 30 கிலோ கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளனர். இவ்வாறு 3 லட்சம் மதிப்புடைய 30 கிலோ கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்ட செய்தியானது வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் ஏற்கனவே பல பிரிவுகளின் கீழ் சவுக்கு சங்கர் மீது வழக்குகள் இருந்து வரும் சமயத்தில் மீண்டும் தற்போது இதுபோல ஒரு வழக்கு பதிவாகி இருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. அதிலும் சினிமாவில் இருக்கும் பிரபலங்களுக்கு கொக்கைன் வழங்கி வருகிறார் என்றும் கூறுகின்றனர். இதனால் சினிமா வட்டாரமும் அரசியல் வட்டாரமும் பெரும் பரபரப்பில் ஆழ்ந்துள்ளது. இது குறித்த செய்திகளும் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.